ஹாய் வியூஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் ஃபைவோட 25வது நாள் ப்ரொமோ பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொமோலே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இசைவாணி வந்து இமானாச்சி பற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க சிபி கிட்ட. பெட்ரூமில் வந்து சிபி அண்ட் அபிநய் வந்து பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இசைவாணி வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இசைவாணி யார் அண்ணாச்சி, அவரெல்லாம் சொல்ல கேட்பாரு அப்படிங்கிறாரு சிபி. அதுக்கு இசைவாணி சொல்கிறாங்க, கேட்கலன்னா டைரெக்டாக கமல் சார் சொல்றாங்க. மதுமிதா சொல்கிறாங்க, எல்லாரும் அப்படியே மறந்து எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் நீ வந்து ரொம்பவே ஹேட் ஆகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு இசைவாணி சொல்கிறாங்க, ஹேட் ஆகிறது ஹேட் ஆகுறதுங்கிறீங்களே, எனக்கு ஹேட் ஆகாதா அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க மதுமிதா கிட்ட. அடுத்த செகண்ட் ப்ரோமோல பார்த்துட்டீங்கன்னா, இசைவாணி ஒரு பக்கம் மலராங்க, அந்த மதுமிதா ஒரு பக்கம் மலராங்க. மதுமிதா சொல்கிறாங்க, இங்கே நான் யாருன்னு நீங்களே சொல்லுங்கள், நான் கேப்டனா, நான் சொன்னால் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, தூங்காதீங்க தூங்காதீங்க சொல்கிறதுக்கு மட்டும் நான் கேப்டனா, நான் எதுக்குமே லாக்கி இல்லை, நான் தான் வீக் அட்டன்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. எனக்கு சுத்தமாக புரியல, நான் கேப்டனாக இல்லை அவங்க கேப்டனாக எனக்கு தெரியல, அவங்க ரூல் பண்ணால் கவனிக்கிறீங்க, ஆனால் நான் ரூல் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மதுமிதா ரொம்பவே அலறாங்க. மதுமிதாவை வந்து அண்ணாச்சி, ஐக்கிபெரிய, அபிநய், நீரோப், சிபி இவங்க எல்லாருமே மதுமிதாவை வந்து, உன்னை யாரும் இங்கே வீக்கெல்லாம் சொல்லலை, கமல் சார்கிட்டயே நீ சொல்லு, எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க மதுமிதாவை. அடுத்ததான் தேர்ட் ப்ரோமோல பார்த்துக்கிட்டிங்கன்னா, இசைவாணி வந்து டாஸ்கை படிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் வீடு வந்து இப்போது விவாத மேடையாக மாறப்போகுது, பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு தலைப்பு சொல்கிறாங்க. ராஜு வந்து கிராமப்புற சைட்லேருந்து சொல்கிறாரு அண்ணாச்சியை பற்றி, நகரத்தில் இருந்து நீங்கள் வந்து இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய பேச்சை மாற்றவே முடியும், மேக்சிமம் அவரை பேசுறது பார்த்தீங்கன்னா யோ யோ தான் அப்படிங்கிறாரு ராஜு, காமெடியா அண்ணாச்சியை பத்தி. அதுதான் தாமரை செல்வி சொல்றாங்க, துணி போடுறதுலையும் சரி எதுவுமே கிராமம் மாதிரி வராது அப்படிங்கிறாங்க. நீ வந்து துணி போடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ஸ்ருதியை பார்த்து. அதுக்கு சிபி சொல்றாரு, நகரப்புற டீம்ல இருந்து நீங்க அவங்கள சொன்னது சரியில்லை, அது அவங்களோட இஷ்டம், நீங்க அடக்கமா இருக்கீங்களா அப்படிங்கிறாரு தாமரை செல்வி கிட்ட சிபி. டைனிங் டேபிள் வந்து சிபி சாப்பிட்டு இருக்காருங்க, அங்க வந்து தாமரை செல்வி கேட்கிறாங்க, அடக்கம் உங்ககிட்ட இருக்க கேட்டீங்க இல்லை, நான் என்ன சாமி பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க, எங்கிட்ட என்ன அடக்கம் இல்லை நீங்கள் பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சிபிக்கிட்ட கேட்குறாருங்க தாமரை செல்வி. தாமரை சொல்கிறாங்க, மறுபடியும் நான் அடக்கமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சிபிக்கிட்ட, நீங்கள் அடக்கமாக இருக்கீங்களா அப்படின்னு சிபி சொல்கிறாரு. அப்படியே சண்டை வந்து பெருசாகுதுங்க. இடையில வந்து அபிநய் வந்து தாமரையை சமாதானப்படுத்துகிறாருங்க. பட் இந்த சண்டை பெருசாகுதா அப்படின்னு இன்றைக்கி எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.